smileytrips.com இந்தியாவின் நம்பர் ஒன் டூர் ஆபரேட்டர் வழங்கும் விடுதலை செலிபிரிட்டி ஷோ பவர்ட் பை ராம்ராஜ் லக்னா மற்றும் raga.com your word of music. படம் எப்படி இருந்துச்சு? அமேசிங். இன் ஒன் சிங்கிள் வேர்ட், ரொம்ப நல்லா. நீங்க சூப்பரா இருந்துச்சு. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிச்சா? சத்தியமா சொல்றேன், நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பட் வந்து பார்த்துட்டு ஐயோ சூரி சார் வேற லெவல். முக்கியமாக என்ன ஒரு ஒரு விஷயம் சொல்லணும், அவரோட ஸ்மைல், அந்த அந்த பொண்ணு பார்த்துட்டு போன அந்த ஒரு ஸ்மைல் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப அழகாக இருந்தது. ஐ ஜஸ்ட் லவ்ட் இட் ஆன் த ஃப்ரேம். நம்ம சூரி வந்து எப்பயுமே காமெடியானா நடிச்சிருக்காரு. இப்போ வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வேற மாதிரி ஒரு ஜானர், ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சூரி சாரை வந்து நம்ம காமெடியனா மறந்துட்டு வந்துட்டு பார்க்கணும். இது வேற லெவலில் இருக்கு மூவி. இது வந்து சூரி சார் மூவி இன்னும் சொல்லலாம். இன்னொன்று வெற்றிமாறன் சார் அவரோட அக்மார வந்து அங்கங்க பதச்சிடுவாரு, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு மூவி. ட்ரூலி சூரி சார் வந்து காமெடியன்னா இதுல நினைச்சா கூட பார்க்க முடியாது. பிகாஸ் அஸ் இன் ஒரு கேரக்டரா அந்த கேரக்டருக்கு வந்து ரொம்ப அழகா ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு. சான்ஸே இல்ல, ரொம்ப நல்லா இல்ல. நம்ம கௌதம் மேனன், நம்ம விஜய் சேதுபதி, அந்த சூரி, மூணு பேர் காம்போ இருக்கு. அது எப்படி இருந்துச்சு? ஜிவிஎம் பத்தி சொல்லவே வேண்டாம், ஆல்வேஸ் ஃபேவரட். அண்ட் ஆல்சோ விஜய் அவருமே வந்து ஃபேவரட் அண்ட் அமேசிங் ஆஸ் யூஸ்வல். அவர் வந்து பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர், ஸோ நோ டவுட். உங்களுக்கு? எனக்கு எல்லா காம்போவும் சூப்பராக இருந்தது. அதான் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சதைக்கி வச்சிருக்காங்க. அந்த உருவத்தை ஏற்று வந்து வைக்கல, அவர் வந்துட்டு சதைக்கியிருக்காரு எல்லா கேரக்டரையும். சூப்பராக இருந்தது. இளையராஜா சார் வந்து மியூசிக், ஐயோ வேற லெவல், வேற லெவல். இங்க மியூசிக் சான்ஸே இல்லை. இளையராஜா சார் இளையராஜா சார் தான். அவர் எவ்வளவு கேப் விட்டு வந்தாலுமே மக்கள் மனசுல எப்பவுமே ஆட்சி செய்யறவர் அவர். மெலோடிஸ்னாலே இளையராஜா சார் தான். ஒரு வழியா விடுதலை பார்த்து முடிச்சாச்சு. எப்படி இருக்கு படம்? ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் இந்தியாக்லிட்ஸ், இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறாங்க செலிபிரிட்டிஸ்க்கு. மூவினால மட்டும்தான் ஒரு மெசேஜை வந்து பீப்புளுக்கு சுதந்திரமாக கொடுக்க முடியும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சில பேர் இருக்காங்க, பட் அந்த ஒரு சில பேருக்காக என்டையர் போலீஸ் டீமுக்கும் பப்ளிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு பாதிக்கிறதுங்கிறத ஒரு சாதாரண டிரைவர் போஸ்ட் அவர் சூரி சார் அதை வச்சு இந்த மெசேஜை வந்து பிரம்மாண்டமாக எடுத்திருக்காரு. ஆக்சுவலி இந்த படத்தில் நான் நடிக்க வேண்டியது சூரி சார்கிட்ட கேட்டேன், நீங்களாம் தாங்க மாட்டீங்க உடம்பு வச்சு அப்படின்ட்டாரு. மலை ஏறணும், அது ஏறணும் அப்படின்னா வெரி மேக்கிங் வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் நம்ம இப்போ ஆர்டிஸ்டெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க 24 கிராஃப்டும். அதில் ஸ்பெஷலி விஜய் சேது சார் அவருக்கு உண்டான அந்த லீடர்ஷிப்பு, பப்ளிக் லீடர்ஷிப் உள்ள கேரக்டர் நல்லா பண்ணுவார். அது வில்லன் மாதிரி இருந்தாலும் சரி, ஹீரோயிசம் இருந்தாலும் சரி, 2-in-1 விளையாடுவார். அதான் மெசேஜ். இப்போ காவலர்கள் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி டிபார்ட்மெண்ட்டு. அதை ஜிஎம் சார் கௌதம் வாசுமேனன் வந்து அதையும் காமிச்சிருக்காரு. ஒரு சில பேர் ஏதோ இந்த பணத்தை ஆசைனால இல்லீகல் பண்ணுறதுனால என்டையர் போலீஸுக்கும் பப்ளிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஒரு தத்ரூபமாக கதையாக எடுத்து காமிச்சிருக்காரு. குட் மெசேஜ் ஃபார் எவ்ரிபடி. கண்டிப்பாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க அத்தனை பேரும் பார்க்கணும், பப்ளிக்கும் பார்க்கணும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? இந்த படத்துல இருந்து யாருக்கு கண்டிப்பாக அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? ஆர்டிஸ்ட் எல்லாருமே. சூரி சார் நல்லா பண்ணியிருக்காரு, மெயினாக கேமரா நல்லாயிருக்கு. அப்போ இது அவார்டுக்கு போக வேண்டிய படம், பப்ளிக் மெசேஜ். மற்றபடி எல்லாருக்குமே அது வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது. நம்மளா ஒரு ஆர்டிஸ்ட். உங்கள் கருத்து யாருக்கு கிடைக்கும்னு கண்டிப்பாக நினைக்கிறீங்க? எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. வில்லன் கேரக்டரில் பண்ண அந்த ரெண்டு ஆர்டிஸ்ட்டும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, அருமையாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோவும் நல்ல, சூரிய சாரும் ரொம்ப பொறுமையாக ஒரு ஹம்பிள் கான்ஸ்டபுளாக பண்ணியிருக்காரு. அந்த ஹீரோயின் எல்லாருமே தத்ரூபமாக அவங்கவுங்களுக்கு கொடுத்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. சூப்பர் சார். அப்போ இந்த படம் வந்து ஒரு அவார்டுக்கான படம், அவார்டுக்கான பப்ளிக் மெசேஜ். சினிமாவில் மட்டும்தான் இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்க முடியும், சாதாரணமாக எடுக்க முடியாது. இதுக்கப்புறம் 1947 வருது, அதுவும் ஒரு சுதந்திரம், அது இன்னும் நல்லாயிருக்கும். இது மாதிரி நல்லாயிருக்கும், அதையும் கண்டிப்பாக பாருங்கள். தொடர்ந்து அதுக்கும் ப்ரமோட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் நான் கொஞ்சம் நடிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லா படத்துலையும் நம்மளை கஷ்டப்படுத்த மாட்டதுனால காமெடியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. தேங்க்யூ, நல்ல ஒரு மெசேஜ். பப்ளிக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். தேங்க்யூ ஸோ மச், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. smileytrips.com இந்தியாவின் நம்பர் ஒன் டூர் ஆபரேட்டர் வழங்கும் விடுதலை செலிபிரிட்டி ஷோ பவர்ட் பை ராம்ராஜ் லக்னா மற்றும் raga.com your word of music.